हेलो मॉम्स वेलकम टू आवर चैनल हैप्पी पेरेंटिंग हैप्पी लाइफ एपी नल्ला नंबर नाम इनके नम्मलो चैनल और बेबी फूड रेसिपी दांगा पाकपो ओट्स वे बेबी की कुकल अब टाइप ऑफ फूड वो ना से कामचर सो अदुक्कु मुन्नाडी नम्मलो चैनल नहीं सब्सक्राइब पण्णलना सब्सक्राइब पण्णिक्कोंगा नम्म वीडियो को नाम इनके वो ओट्स वे फुट पड़पो ओट्स वे रोम हेल्तियान वेट गेनिंग फुटूम नाम सेवान पाती चिन्ह बउल ना वो ओट्स एंडर हाफ टम्लर पाल पीनट बटर अंड बनाना एड़ें इत वे नाम एप्ली अब पाक फर्स्ट पाती पेन वे ओट्स अट्स वे लाइटा नम्बर सूड़ पड़ी हीट पड़ी पटो अब वह रोम नोल वे ना लाइटा पेन हीट पड़े रोम करियल पड़कूंग लाइटा सूड़ एरी अब अत ना अंत वरत ओट्स अगर पात्र स्टव आन रोम मीडियम फ्लेम वेटा और कल टम्लर वो ती ऊती ती ऊती हाफ बॉल आग वरी वे ना मिक्स पड़ी विडें अंड अद पाती नाम और टम्लर हाफ टम्लर वे मिल्क वाला वो आड पड़ी पारें इत ते वे ना नम्बर ओट्स वे वे टाइमिंग ना ये वचर पाल वे मिक्स पड़ा नहीं ती की बदला वन पाल मट आड पड़े अभी पड़ी के बट पाल कुछ अधिकम आडपन सो ना इत पाला ऊतीटे वे ना ना मिक्स पड़ी उठे अंडमिंग नाम ओट्सो बेनिफिट्स पातरल ओट्स पाती ना पुरोटीन अंड नारत बेबी की नाम इतना बेबी की मोशन प्राब्लम अब वे सरी पड़ी को अेमारी इतर अयन रिच फुटूँ इंब ना और दान्य कैलशियम पोटाशियम கொழுப்புச்சத்து நல்ல கொழுப்புச்சத்துக்கள் வந்துட்டு இதில் நிறையவே இருக்குது அண்ட் இது வந்து இம்யூனிட்டியை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் உங்களோட என்னோடய பேபி வந்துட்டு 1 இயர் ப்ளஸ் இருக்காங்க அதனால் நான் வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகவே நான் எடுத்துக்கிறேன் அண்ட் உங்களோட பேபி வந்துட்டு 1 இயர்க்கு கீழே இருக்காங்க அதாவது 7 மாதத்துலேருந்து 10 மாதத்து வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கிறப்பவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதாவது எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ ஓட்ஸ் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க நீங்கள் பால் ஊற்றி ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா வெந்துடும் ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சி அளவு பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த பனானா இருக்குது இல்லைங்களா இந்த பனானாவை வந்து நான் இந்த ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இதுலேயுமே வந்துட்டு நான் இந்த ஒரு பீஸை வந்துட்டு 4 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பேபி வந்து 10 மந்த்துக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா பியூரி பனானா வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டோ ஆர் நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ வந்துட்டு நான் 1 ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டு அந்த சூடு இருக்கும்போதே வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்துட்டு பீனட் பட்டர் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்ககிட்ட வெல்லம் இருக்குது ஆர் கரும்பு சர்க்கரை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பீனட் பட்டர் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணாமல் இருக்க தேவை கிடையாது உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளம் ஆர் கரும்பு சர்க்கரை 2 ஸ்பூன் வெள்ளம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெந்த ஓட்ஸில் வந்துட்டு பட்டர் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பனானா அங்கே கூட்டி பாருங்கள் அந்த ரவுண்ட் பீஸ்லேருந்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அவ்வளோதாங்க இதையும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட பேபி ஃபுட் வந்துட்டு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு அண்ட் இந்த டைமிங்கில் நான் வந்துட்டு முந்திரி இருக்குது இல்லைங்களா முந்திரியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் என் பேபிக்கு பல்லெல்லாம் இருக்குது அவங்க வந்து முந்திரி நார்மலாகவே கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க அதனால் நான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பாதாம் ஆர் இந்த முந்திரி இதெல்லாமே போட்டு மிக்சரில் ஒரு அடி அடித்து நட்ஸ் பவுடர் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் மிக்சரில் போட்டு பவுடர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பேபி நல்லா சாப்பிடுவாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்து என் பேபி ஃபுல்லாக சாப்பிட்டாங்க ஸோ பேபிக்கு வந்து நம்ம ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணி கொடுக்குறப்ப அவங்க நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி பேபி ஃபுட் ரெசிபிஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஓகே நான் வேறு ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ